எரிபொருள் தாங்கிய மூன்று கப்பல்கள் இந்த நாட்டை வந்தடைய உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. அவற்றில் தலா 40,000 மெட்ரிக் டன் டீசல் உடனான இரண்டு கப்பல்களும் 40,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் அடங்கிய ஒரு கப்பல் ஒன்றும் வரவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் வெள்ளிக்கிழமைகளில் மீண்டும் சுகாதார சேவையாளர்களுக்கு எரிபொருள் விநியோகிக்கப்பட உள்ளது. இதன்படி உந்துருளிகளுக்கு 6 லிட்டரும் முச்சக்கர வண்டிகளுக்கு 8 லிட்டரும் விநியோகிக்கப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சர் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் வாகனங்களுக்காக 20 லிட்டரும் சுகாதார சேவையாளர்களுக்கு விநியோகிக்கப்பட உள்ளதாக அந்த அமைச்சர் தெரிவித்துள்ளது. இதற்கு முன்னர் வாராந்தம் வெள்ளிக்கிழமைகளில் சுகாதார பணிக்குழாவினருக்கு எரிபொருள் விநியோகிக்கப்பட்டது. எனினும் கடந்த 2 வாரங்களில் எரிபொருள் விநியோகம் நிறுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.